ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 5th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ்க்கான கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். 5 லெசனுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் வெட்டே போட்டேன். இப்போ லாஸ்ட் லெசன் 6th லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. 6th லெசன் என்னதுன்னா அழகு 6 தகவல் செயலாக்கம் தான் 6th லெசன். இதுக்கான புக்குள்ளே இருக்க கொஷின் ஆன்சர் செயல்பாடோட கொஷின் ஆன்சர்ஸும் பார்க்கலாம், புக் பேக் பின்னாடி இருக்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுக்கு செயல்பாடெல்லாம் இந்த சைடுலாம் இல்லை. எக்ஸாம்பிள் 1-2 இதுக்கு ஃபஸ்ட்டு பயிற்சி 6.1 கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 1, 2, 3 ஆகிய எண்களை கொண்டு கட்டங்களை இந்த புகார்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆ பாருங்கள், ஆப்ஷன் ஆல வந்து 1, 2, 3 நிரப்பலை. ஏன்னா வந்து மற்ற கணக்குகளை பார்க்கும்போது 1, 2, 3 வந்து நிரப்புற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 9 வரைக்கும் நம்பர் போடுற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வர்ற நம்பரும் ஒரே நம்பர் வரக்கூடாது. ரிப்பீட்டடாக அந்த நம்பர் வராமல் நம்ம நம்பர் 1-9 வரைக்கும் போடணும். ஃபஸ்ட்டு கட்டத்தில் 1, இந்த 2வது கட்டத்தில் வந்து 2 வரணும். இங்கே 3, 4, 5, 6, 6, இங்கே வந்து 9, 7, 8, 9 வரும். ஓகே, ஃபஸ்ட்டு கட்டத்தில் 2, 4, 6, 9 போட்டிருக்கோம். அடுத்து ஆஇஇயில் பாருங்கள், 1, 2, 3 யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா அங்கே வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த காலத்தில் அந்த நம்பர் வரக்கூடாது. இந்த சைடு இருக்கிற காலம்னு சொல்லுவாங்க, இதை வந்து ரோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சாரி, நான் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது ரோ, இது காலம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ 1, 2, 3 போட சொல்லிட்டாங்க. இங்கே வந்து கேப் இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகேவா? இந்த நம்பர் வந்து இங்கேயும் ரிப்பீட்டடாக வரக்கூடாது. இந்த சைடு காலத்தையும் ரிப்பீட்டடாக வரக்கூடாது, ரோலையும் ரிப்பீட்டடாக வரக்கூடாது, திரும்ப திரும்ப வரக்கூடாது. வராத மாதிரி நம்பலாம். இந்த சுடுக்கு விளையாடுவாங்கள்ல, நம்பர் மாற்றி வராமல் போடுவாங்க, அந்த மாதிரி போடணும். அப்போ இங்கே 3 வரும், இங்கே 2 வரும், இங்கே 1 வரும், இங்கே 3 வரும், இங்கே 2 வரும். நீங்கள் நம்பர் போட்டு பழகிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ரிப்பீட்டடாக 2 நம்பர் போடாமல் காலத்துலேயும் 1 தான் இருக்கணும். இந்த சாரி, காலத்துலேயும் 1 இருக்கும், ரோட்லேயும் 1 தான் இருக்கணும். இப்போ 3 இங்கே இருக்குது, இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது. அப்போ ஒரே இது நம்பர் தான் வந்திருக்கு, மாற்றி வரல, 2 வரல. ஓகேவா? அதே மாதிரி இந்த இதுலேயும் பாருங்கள், 1, 2, 3 தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி 1, 3, 2 மாறி மாறி வந்திருக்குது ஒழிஞ்சு. ஆனால் வந்து ஒரே நம்பர் 2 வரல, புரியுதா? அந்த மாதிரி போடணும். அதே மாதிரி தான் இதையும் ஃபில்லப் பண்ணியிருக்கேன், இதையும் ஃபில்லப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்களும் அதே மாதிரி ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், 2, 1, 3, 3, 2, 1, 1, 3, 2 அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக வந்து கிராஸில் 3 கொடுத்துருக்காங்க. நம்ம 2, 1, 1, 2, 2, 1 திரும்ப அதே நம்பர் வராமல் மாற்றி போடணும். ஓகேவா? செகண்ட் சம் பாருங்கள், 3x3 மாய சதுரத்தை கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் கூட்டும்போது 15 வரும். கூடுதல் வந்து 15 வருமாறு 1-9 வரைக்கும் நம்ம நம்பர் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது இப்படி கூட்டும் போதும் 15 வரணும், இப்படி கூட்டும் போதும் 15 வரணும். ஆனால் ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக வரக்கூடாது. 1-9 வரை 1 தான் வரணும், திரும்ப திரும்ப வராத மாதிரி போடணும். ஓகேவா? இப்போ 6, 1, 7 கூட்டினா என்ன வருது? 9, 15. அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், 7, 2, 9, 15 அதே மாதிரி இதையும் 10, 15 இதெல்லாம் எல்லாத்தையும் கூட்டினோம்னா, இப்படி கூட்டினாலும் ஒரே நம்பர் 15 வரணும், இப்படி கூட்டினாலும் 15 வரணும். ஆனால் 1-9 வரை 1 தான் போடணுமே ஒழிஞ்சு. இப்போ 1 இங்கே போட்டோம்னா திரும்ப இங்கே 1 வரக்கூடாது, இங்கே எதுவும் 1 வரக்கூடாது. 1 தான் வரணும், புரியுதா? 2 வரக்கூடாது, ஒரே வாட்டி வர மாதிரி நம்ம இது கணக்கை நம்ம ஃபில்லப் பண்ணணும். இதெல்லாம் வந்து அறிவுக்கு சம்மந்தப்பட்ட வேலை, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கேம் மாதிரி விளையாடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட 4x4 சுடோக்குகளை 1, 2, 3, 4 எண்களை கொண்டு நிரப்புங்க. ஃபஸ்ட் சம் மாதிரி 1, 2, 3 யூஸ் பண்ண மாதிரி, இப்போ 1, 2, 3, 4. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி காலத்திலையும் 1 தான் வரணும், ரோலையும் 1 தான் வரணும். நம்பர் அடிக்கடி ரிப்பீட்டடாக வரக்கூடாது. 1, 2, 3, 4 போடணும். நான் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள், போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வரும். நம்ம தப்பு தப்பாக போடுவோம், அழைச்சி நம்ம கரெக்ட் பண்ணால் லாஸ்ட்டில் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? நான் இதை ஃபில்லப் பண்ண மாதிரி நீங்களும் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி வச்சு பாருங்கள், 2, 3, 4, 3, 4, 1, 2, 4, 1, 2, 3, 2, 3, 4, 1. இங்கே நெக்ஸ்ட் சம்மில் 2, 3, 1, 4, 4, 2, 3, 1, 1, 4, 2, 3, 3, 1, 4, 2. இங்கேயும் அதே மாதிரி. ஓகேவா? இதை பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம், 2 வந்ததை குறிக்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒரே லெட்டர் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை 2 வர்றது வந்து EFD. அதை நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் வந்து குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்கள், தவறான எழுத்து வரிசையை கண்டறிந்து விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. தவறான எழுத்து வரிசையில் என்னது? ஏபிசி இருக்குது, ஏசிபி இருக்குது, பிசிஏ இருக்குது. இங்கே மட்டும் பாருங்கள், ஏஏன்னு ஒரே லெட்டர் வந்து 2 வந்திருக்கு, அது மட்டும் தான் தவறாக இருக்குது. அதை மட்டும் நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 6.1 கொஸ்டின் ஆன்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், செயல்பாடு 1 கொடுத்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே நிறையா
வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர்னு நிறையா வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. கீழே வடிவங்களும் எழுதியிருக்காங்க. இத்தனை வடிவங்கள் இங்கே என்னென்ன இத்தனை இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? இந்த சர்க்கிள்குள்ள, அதாவது இந்த பாக்ஸ்குள்ளே வந்து ட்ரையாங்கிள் வந்து 14 இருக்கனால 14 எழுதியிருக்கோம். ரெக்டாங்கிள் வந்து 11 இருக்குது, கவுண்ட் பண்ணி நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்க்கிள் வந்து 13 இருக்குது, ஸ்கொயர் வந்து 4 இருக்குது. இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி இங்கே இதை வந்து ஃபில்அப் பண்ணும். ஓகேவா? இது பேஜ் நம்பர் 86 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செயல்பாடு 2 பாருங்கள். ஒரு வீட்டு உபயோகப் பொருட்களின் அட்கடையில் அம்மாத கடைசியில் உள்ள இருப்பு பொருட்களின் எண்ணிக்கை கீழ்கண்ட அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வரும் கேள்விகளுக்கு விலையளிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எத்தனை இருக்கைகள் இருப்பு பட்டியலில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. இருக்கைனா சேர், சேர் இந்த சேரையும் இருக்கைன்னு சொல்லுவாங்க, இதையும் இருக்கைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 9 சேர்கள் வருது. ஓகேவா? எந்த பொருள் கட்டிலின் எண்ணிக்கையை விட குறைவாக உள்ளதுன்னு கேட்குறாங்க. கட்டில் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4 இருக்குது. இதை விட குறைவாக இருக்கிறது நம்மளுக்கு அதிகபட்சம் குறைவாக இருக்கிறது பீரோ மட்டும்தான். நான் அதனால் பீரோன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? பட்டியலில் மொத்தம் எத்தனை பொருட்கள் உள்ளன? எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கவுண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வருது 27 பொருட்கள். ஓகேவா? எத்தனை முக்காலிகள் உள்ளன? முக்காலிகள்னா 3 கால் மட்டும் இருக்கிறது. இது 1, 2, 3 இருக்குது. ஓகேவா? 3 போட்டுக்கோங்க. எந்த பொருள் முக்காலின் எண்ணிக்கையை விட 3 அதிகமாக உள்ளது? முக்காலி 3 இருக்குது, 3 விட 3 அதிகமாக இருக்கணுமா? அப்போ 6 பொருள் எது இருக்குதுன்னு பார்க்கணும். 2, 4, 6 இந்த மேஜை தான் 6 இருக்குது. ஓகேவா? அதை நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? அதை அப்படி பக்கத்தில் பக்கத்தில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 89 செயல்பாடு இருக்குது பாருங்கள். 200 பேர் கொண்ட மக்கள் தொகை கொண்ட கிராமத்தில் படிப்பறிவை அடிப்படையாக கொண்டு கீழ்கண்ட தகவல் சேகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விவரங்களுக்கு பட விளக்கப்படம் வரைக. பட விளக்கப்படத்தை வரையணுமா? ஓகேவா? பட விளக்கப்படம்னா இங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸாம்பிள் ஒரு நம்மளுக்கு முன்னாடி இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் பட விளக்கப்படம். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை விளக்கப்படமாக, படத்தோட விளக்கப்படமாக மாற்றணும். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், இதில் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மாணவர்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு படத்துக்கு 5 மாணவர்கள்னு வச்சுட்டு நம்ம இதை வந்து பட விளக்கப்படமாக மாற்றிடும். ஓகேவா? இப்போ 25 தமிழில் இருக்காங்கன்னா ஒரு ஸ்மைலி ஃபேஸ்க்கு வந்து 5 மாணவர்கள் நம்ம ஏற்கனவே எழுதியாச்சு. ஓகேவா? அப்போ 25 வேணும்னா 5 ஸ்மைலி போட்டால் போதும், 5 25 வந்துடும். ஓகேவா? அதுதான் ஈஸியாக நம்மளுக்கு புரியிற மாதிரி பட விளக்கப்படத்துக்கு இந்த செயல்பாடு கேட்குறாங்க. அதை நான் நோட்டில் எழுதியிருக்கேன், பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்க கல்வி தகுதி பாருங்கள். 5ஆம் வகுப்பு முறை, 8ஆம் வகுப்பு முறை, 10ஆம் வகுப்பு முறை, 12ஆம் வகுப்பு முறை, பட்டப்படிப்பு, முதுகலை பட்டப்படிப்பு, கல்வி கற்காதவர்கள், அதுக்கு எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. 10, 20, 50, 70 கொடுத்துருக்காங்க. அதை நான் பட விளக்கப்படத்தில் அதே மாதிரி ஸ்மைலி ஃபேஸ் வச்சு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து படிப்பறிவு, அதாவது கல்வி தகுதி. படிப்பறிவுன்னு போட்டாலும் சரி, கல்வி தகுதினு போட்டாலும் சரி, அவங்க கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நான் ஆர்டர் படி எழுதியிருக்கேன். 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இங்கிட்டு இருக்குது முதுகலை பட்டப்படிப்பு, பட்டப்படிப்பு வரை, கல்வி கற்காதவர்கள் அப்படின்னு எழுதிட்டு நான் இங்கே வந்து ஒரு ஸ்மைலி ஃபேஸ்க்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா 10 மாணவர்கள்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அங்கே எடுத்துக்கட்டில் வந்து ஒரு ஸ்மைலி ஃபேஸ்க்கு 5 மாணவர்கள் கொடுத்தாங்க. நீங்கள் 5 மாணவர்கள் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை கொடுக்கலாம். நான் இங்கே ஒரு ஸ்மைலி ஃபேஸ்க்கு வந்து 10 மாணவர்கள்னு கொடுத்துருக்கேன். இப்போ 5ஆம் வகுப்பு வரை எத்தனை மாணவர்களோட எண்ணிக்கை இங்கே கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நான் இங்கே ஒரே ஒரு ஸ்மைலி ஃபேஸ் போட்டால் போதும். ஏன்னா ஒரு ஸ்மைலிக்கு நான் 10 மாணவர்கள்னு நான் எழுதிட்டேன் முன்னாடியே, புரியுதா? அதனால் நான் இங்கே வந்து ஒரே ஒரு ஸ்மைலி ஃபேஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 8ஆம் வகுப்பு வரை வந்து 20 மாணவர்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 20 மாணவர்கள் இங்கே பாருங்கள், 20 மாணவர்கள்னு கொடுத்துருக்காங்க. 20 மாணவர்கள் கொடுத்தனால நான் இப்போ ஒரு ஸ்மைலி ஃபேஸ்க்கு 10 நாங்கள் எழுதிக்கேனா, அப்போ 20 மாணவர்களுக்கு எத்தனை போடணும்? 10 20 வாய்ப்பாடு இருக்குது. அப்போ 10 + 10 = 20, 2 ஸ்மைலி போட்டால் போதும். அதே மாதிரி 10ஆம் வகுப்பு வரைக்கும் 50 மாணவர்கள் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம 5 ஸ்மைலி போட்டால் போதும். இங்கே 10 20 30 40 50, ஒரு ஸ்மைலி ஃபேஸ்க்கு 10. ஓகேவா? 12ஆம் வகுப்பு வரை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 3 6 7 70 மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 70 மாணவர்கள் கொடுத்தனால கணக்கில் நம்ம 70 ஸ்மைலி ஃபேஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பட்டப்படிப்பு வரைன்னு கேட்டிருக்காங்க. பட்டப்படிப்பு வரை 10 மாணவர்களுக்குனால 10 ஒரே ஒரு ஸ்மைலி. முதுகலை பட்டப்படிப்புக்கும் 10 மாணவர்களுக்குறனால அவங்களுக்கும் ஒரு ஸ்மைலி தான் போட்டிருக்கேன். கல்வி கற்காதவர்கள் வந்து 30 பேர் இருக்காங்க, அப்போ 3 ஸ்மைலி பாக்ஸ் போடணும். ஓகேவா? செயல்பாடு பேஜ் நம்பர் 89 இருக்க செயல்பாடு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பயிற்சி 6.2 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பயிற்சி 6.2 கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரு கிராமத்தில் 2010 முதல் 2015 வரை பயிரிடப்பட்ட நெற்பயிர்களின் அளவு கீழ்கண்ட அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அட்டவணையில் பட விளக்கப்படத்தோடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பட விளக்கப்படத்தை உற்று நோக்கி நம்ம வந்து கீழ்காணும் கொஸ்டினுக்கு வந்து நம்ம விடையளிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நெல் பயிர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 கிலோகிராம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம இதை ஒன்றை வந்து நம்ம 100 வச்சுக்கணும். அப்போ 2 வந்துச்சுன்னா 200, 3 வந்துச்சுன்னா 300, 4 400, 5 500.
அந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஆ க்வெஸ்சன் பாருங்கள், எந்த வருடத்தில் நெல் உற்பத்தி அதிகமாக இருந்ததுன்னு கேட்குறாங்க. அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து 2010 தான் அதிகமாக இருக்குது. பார்த்தோம்னா கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா எல்லாத்தையும் 2010 தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 500, 5 இருக்குது இங்கே, 100 கிலோகிராம்னால 500 கிலோகிராம் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு, எந்த வருடங்களில் நெல் உற்பத்தி சமமாக உள்ளதுன்னு கேட்குறாங்க. சமமாக இருக்கிறது ஏன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஓகேவா? எந்த உற்பத்தி அதிகமாக இருக்குது சமமாக இருக்கிறது வந்து 2012 2014 சமமாக இருக்குது. அதே மாதிரி 2013 2015 சமமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 2012 2017 எழுதியிருக்கேன், நீங்கள் வந்து 14 எழுதியிருக்கேன். நீங்கள் 2013 கூட சமமாக இருக்குன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, 2015 நெல் உற்பத்தியின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. 2015 நெல் உற்பத்தியோட அளவு 2 கொடுத்துருக்காங்க. 1 வந்து 100 கிலோகிராம், அப்போ இது 100, இது 100, 200 கிலோகிராம். ஓகேவா? 100 + 100 200 கிலோகிராம். ஆப்ஷன் இ பாருங்கள், 2013 2014 மற்றும் 2015 உள்ள நெல் உற்பத்தியின் மொத்த அளவு என்ன எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 2013, 2014, 2015 இந்த மூணுக்கான மொத்த அளவு, ஃபஸ்ட்டு 200, செகண்டு 300, அப்புறம் 200. அப்போ எல்லாத்தையும் கூட்டினோம்னா 700 கிலோகிராம். புரியுதா? இங்கே 700 போட்டு கிலோகிராம் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு, செகண்ட் க்வெஸ்சன், ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் 5 பள்ளிகளில் படித்த மொத்த மாணவர்களின் விவரம் வந்து பின்வருமாறு அளிக்கப்படுகிறது. ஆ, மே, நீ பள்ளி, இதெல்லாம் வந்து பள்ளியோட நேம். ஓகேவா? ஊ, ஓ, தோப்பா அப்படிங்கிறது பள்ளியோட நேம்ஸு. இதுக்கு 100 மாணவர்களுக்கு இந்த ஸ்மைலி ஃபேஸ் வச்சுக்க சொன்னாங்க. நான் போன வீடியோவில் போன சம்மில் என்ன சொன்னேன், செயல்பாடில் ஒரு ஸ்மைலி ஃபேஸ்க்கு 10 கொடுத்தேன்னா, ஆனால் இவங்க வந்து 100 வச்சுக்க சொல்லிட்டாங்க. ஒரு குறியீட்டுக்கு பயன்படுத்தி பட விளக்கப்படம் வரைந்து பின்வரும் கேள்விகளுக்கு விடையளிக்கவும்னு கேட்டிருக்காங்க. பட விளக்கப்படம் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன், நோட்டில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதிடலாம். எந்த பள்ளியில் அதிகமான மாணவர்கள் படிக்கிறார்கள்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இது 800, 400, 200, 400, 1000 தான் அதிகம். அப்போ ஆமே நீப்பா அப்படின்னு இங்கே போட்டுருங்க. ஆமே நீப்பால் தான் அதிகமான மாணவர்கள் படிக்கிறார்கள். நெக்ஸ்ட்டு, எந்த பள்ளியில் மிக குறைந்த மாணவர்கள் படிக்கிறார்கள்னு கேட்குறாங்க. மிக குறைஞ்சது வந்து 200 தான். ஊ, ஓ, தோப்பா இந்த கொஸ்டின் மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பட விளக்கப்படம் வரையலாம். அந்த இதுக்கு அந்த கொஸ்டினுக்கான பட விளக்கப்படம் பாருங்கள். இதுதான் பள்ளியோட பெயர், மாணவர்களோட எண்ணிக்கை, அவங்க ஒரு ஸ்மைலி ஃபேஸ்க்கு எவ்வளோ வச்சுக்க சொல்லிட்டாங்க, 100 மாணவர்கள் வச்சுக்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ ஆமே நீப்பால் எவ்வளோ மாணவர்கள் இருந்தாங்க க்வெஸ்சனில்? 1000 மாணவர்கள் இருந்தாங்க. அதனால் நம்ம என்ன போடுறோம், 1000 ஸ்மைலி போடணும். 1000 ஸ்மைலி போடக்கூடாது, ஒரு ஸ்மைலி வந்து 100 நாங்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 1000 10 ஸ்மைலி போடணும். நெக்ஸ்ட்டு, ஊ, ஓ, தோப்பால் 200 பேர் இருக்காங்க, அதுக்காக 200 தான் 100, 100, 200 ரெண்டு ஸ்மைலி போட்டால் போதும். அதே மாதிரி தான் கவுண்ட் பண்ணி நான் எல்லாத்துக்கும் ஆ, மே, நீப்பா, ஊ, ஓ, நா, தீப்பா அப்படிலாம் வந்து எவ்வளோ ஸ்மைலி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்மைலி போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பயிற்சி 6.2 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரி, அப்படியே பழக்கப்படுவோம். செயல்பாடு 1 பாருங்கள், இங்கே பேஜ் நம்பர் 91 இருசக்கர வாகன விற்பனையாகத்தில் ஒரு வாரத்தில் விற்பனை செய்யப்பட்ட வாகனங்களின் தகவல்களை அட்டவணைப்படுத்தி நேர்கோட்டு குறியீடுகன்னு கேட்காங்க. நேர்கோட்டு குறியீடு தான் இதுதான், இதை போட சொல்லியிருக்காங்க. நான் நோட்டில் எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த சமதாது ஓகேவா, நாட்கள், நேர்கோட்டு குறியீடு, இருசக்கர வாகனத்தின் எண்ணிக்கை, அவங்க கொடுத்துருக்கதை வச்சு நம்ம போடணும். இப்போ 6 அவங்க கொடுத்துருக்காங்க இருசக்கர வாகனத்தின் எண்ணிக்கை ஞாயிற்றுக்கிழமை. 6 நம்ம என்ன பண்ணணும், 6 கோடு போட முடியாது. 1, 2, 3, 4 4க்கு மேலே ஒரு கோடு போட்டால் அது வந்து 5க்கு சமானம். ஓகேவா? 5 + 1 6 ஆயிரும். பாருங்க, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழனுக்கு கொடுத்துருக்கோம். நான் என்ன சொன்னேன், ஒரு பேர் இருந்தாங்கன்னா ஒரு நேர்கோட்டு குறி தான் வரும். இங்கே 6 பேர் இருக்காங்க. ஓகேவா? 6 நேர்கோட்டு குறி போடணும். ஆனால் 4 நேர்கோட்டு குறி போட்டு அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டோம்னா அதுக்கு மீனிங் வந்து 5 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கு மீனிங் 5, ஒரு நேர்கோட்டு குறி. அப்போ 5 + 1 6. ஓகேவா? இதே மாதிரி 11 இங்கே இது 5, இது 5 10, இது 1 11. 3க்கு 3 நேர்கோட்டு குறி தான் வரும். இங்கே 5 இருக்குது பாருங்கள். அதே மாதிரி 4 நேர்கோட்டு குறி போட்டு ஒரு கோடு போடணும். சாரி, இங்கே 5 நேர்கோட்டு குறி போட்டேன், 4 நேர்கோட்டு குறி போட்டு ஒரு கோடு போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 16 வந்து இது 5, 10, 15, 1, 16 அதே மாதிரி தான். 16 இங்கே 4க்கு 4 நேர்கோட்டு குறி. ஓகேவா? இதுதான் செயல்பாடுடைய ஆன்சரு. பேஜ் நம்பர் 91 இருக்க செயல்பாடுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செயல்பாடு பாருங்கள்,
பேஜ் நம்பர் 92 இருக்குது செயல்பாடு 2. இங்கே பாருங்கள், கணித தேர்வில் 30 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் வரிசை பற்றி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஒரு மார்க் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, எத்தனை மாணவர்கள் எடுத்திருக்காங்க, 2 மார்க் எத்தனை மாணவர்கள் எடுத்திருக்காங்க, அப்படிலாம் வந்து நம்ம எழுதணும். அப்படியே புக்கிலே எழுதிட வேண்டியதான். ஓகேவா? இப்போ இங்கே 1, 2, 3 10 மார்க் வரைக்கும் போட்டிருக்காங்க. நேர்கோடு கூறி நம்ம போடணும், மாணவர்கள் எண்ணிக்கை நம்ம போடணும். இப்போ ஒரு மார்க் எடுத்த மாணவர் வந்து 1-1 தான், அந்த இதில் மேலே பார்த்தீங்கன்னா 1-1 தான் இருக்கும். அதனால் ஒரு நேர்கோட்டு கூறி அந்த மாணவர்கள் எண்ணிக்கை 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 2 மார்க் எடுத்தது வந்து 5 பேர் எடுத்திருக்காங்க. கவுண்ட் பண்ணோம்னா 5 பேர் வரும். பாருங்கள், 1, 2, 3, 4, 5 இப்போ பாருங்கள், நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 5 5 பேர் 5 மார்க் பார்க்குறேன், 2 பேர் கேட்குறாங்க 2 மார்க். 1, 2, 3, 4, 5 5 பேர் வந்து 2 மார்க் எடுக்கிறனால 5 போட்டு 5 நேர்கோட்டு கூறி 4 கோடு போட்டு மேலே கோடு போடுறது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் இதே பார்த்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் செயல்பாடு 2 பேஜ் நம்பர் 94 இருக்குது பாருங்கள். செயல்பாடு 2 இதே மாதிரி தான், நேர்கோட்டு குறியீடுன்னும் ஏக்கு வந்து 10 பேர் இருக்கிறனால 10 கோடு அவங்களே கொடுத்துருக்காங்க. பிக்கு வந்து 14 இருக்கிறனால 14 கோடு அவங்களே கொடுத்துருக்காங்க. சிக்கு பாருங்கள் 16 இருக்குது, இங்கே 4 கோடு அதாவது 5 போட்டு 1 கோடு போட்டு விட்டுட்டாங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். 16 பேருக்கு நம்ம சொன்ன மாதிரி போடணும். இங்கே 6 பேர் டிக்கு இருக்காங்க, இக்கு வந்து 4 பேர் இருக்காங்க, அதுக்கு நேர்கோட்டு குறி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பயிற்சி 6.3 பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு செவ்வக விளக்கப்படத்தின் கொடுக்கப்பட்டிருக்காங்க, அதில் கேட்குற கொஸ்டின்கான ஆன்சர் நம்ம போடணும். எந்த வகையான இப்போ போக்குவரத்தினை மாணவர்கள் அதிகம் பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க. இதில் வந்து மிதிவண்டி, கால்நடை, மகிழ்வந்து, பேருந்துன்னு இருக்குது. இப்போ மிதிவண்டி தான் அதிகம் பேர் பயன்படுத்துகிறாங்க, அப்போ அந்த டேஷில் மிதிவண்டி எழுதிங்க. எத்தனை மாணவர்கள் பள்ளிக்கு கால்நடையாக வருகின்றன்னு கேட்குறாங்க, 40 பேர் வந்து பள்ளிக்கு வந்து கால்நடையாக வருகின்றன நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு எவ்வகை போக்குவரத்தினை மிக குறைவான மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள்னா, மகிழுந்து தான் மிக குறைவான மாணவர்கள் பயன்படுத்துறாங்க. அதாவது மகிழுந்துன்னா நம்மளுக்கு என்னென்னா கார், அப்போ அந்த டேஷில் நீங்கள் மகிழுந்துன்னு எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு பேருந்தில் பயணிக்கும் மாணவர்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க, 40 பேர் பேருந்தில் பயன்படுத்துகிற மாணவர்களின் எண்ணிக்கைங்க பாருங்கள், நேராக ஸ்கேல் வச்சு பார்த்தோம்னா 40க்கு போகும். அப்போ நீங்கள் 40 நான் எழுதுங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்க. திரு தினேஷ் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் ஒரு வாரத்தில் பெய்த மழை அளவினை பத்திரிகையில் இருந்து சேகரித்துள்ளார். அவருடைய பதிவினை விளக்கப்படமாக வரைந்துள்ளார். ஓகேவா? இந்த மாதிரி விளக்கப்படமாக வரைஞ்சிருக்காங்க. ஒரு டிராப் வந்து மழையோட அளவுக்கு 2 மில்லிமீட்டர்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. பல விளக்கப்படத்துக்கு நம்ம ஸ்மைலி ஃபேஸுக்கு நெல்லுக்கெல்லாம் கொடுத்த மாதிரி இங்கே ஒரு டிராப் மழையோட இதுக்கு என்ன மீனிங்னா 2 மில்லி லிட்டர். அப்போ இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ மெலிஞ்சிருக்கு, 2, 4, 6 இப்போ திங்கள் 2, 4, 6, 8, 10, 12 அதுக்கு நேராக நேராக நான் எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ கீழ்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதலாம். மிக அதிக அளவு மழை பெய்த நாள் எதுன்னு பார்க்குறாங்க. இதில் அப்படியே நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும்னா 20 வெள்ளிக்கிழமை தான் அதிகமாக பெஞ்சிருக்கு. அப்போ வெள்ளின்னு போட்டு 20 மில்லிமீட்டர்னு போட்டுடணும். மிக குறைந்த அளவு மழை பெய்த நாள் எதுன்னு கேட்குறாங்க. மிக குறைந்த அளவு வந்து 6 தான், ஞாயிற்றுக்கிழமை 6 மில்லிமீட்டர், ஞாயிறு. ஓகேவா? புதன்கிழமையும் அதே மாதிரி பெஞ்சிருக்கு. அப்போ ஞாயிறு அண்ட் புதன் போட்டாச்சு. ஞாயிற்றுக்கிழமை பெய்த மழையின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை பெய்த மழையின் அளவு வந்து 6 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட்டு திங்கக்கிழமை பெய்த மழையின் அளவு வந்து 12 மில்லிமீட்டர். நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதி வச்சிட்டிங்கன்னா எழுதும் போது ஈஸியாக இருக்கும். அவ்வாரத்தில் பெய்த மொத்த மழையின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. எல்லாத்தையுமே கூட்டினோம்னா நமக்கு வர்றது வந்து 74 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4th sum. நீலா, மாலா, கலா, பாலா அண்டை வீட்டார்கள். கீழ்கண்ட விவரம் அவர்கள் வீட்டில் உள்ள மீன் தொட்டியில் மீன்களின் எண்ணிக்கை ஆகும். இவ்வாறு பட விளக்கப்படம் வரைக மற்றும் கேள்விக்கு விடை அளிக்கவும்னு கேட்டிருக்காங்க. நீலா வந்து 16 மீன் வச்சுருக்கா, மாலா 20 மீன், கலா வந்து 12 மீன், பாலா வந்து 24 மீன் வச்சுருக்கா. கீழே கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணும். யாருடைய மீன் தொட்டியில் அதிக மீன்கள் உள்ளன, இருக்கிறதுலே பாலா தான் அதிகமாக இருக்குது. பாலா வந்து 24 மீன்கள் வச்சுருக்காரு. யாருடைய மீன் தொட்டியில் 16 மீன்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. நீலா, நீலா தான் 16 மீன் வச்சுருக்கா. மாலாவை காட்டிலும் மாலா இங்கே இருக்கா, கலாவிடம் எவ்வளவு மீன்கள் குறைவாக இருக்குது. மாலாவிலேருந்து 20 தான், இது 12 தான் வச்சுருக்கோம், ரெண்டையும் கழிச்சோம்னா 8 மீன்கள் வந்து குறைவாக உள்ளது. நீலா மற்றும் பாலாவிடம் உள்ள மீன்களின் எண்ணிக்கை என்ன? நீலாவையும் பாலாவையும் கூட்டினோம்னா 40 மீன்கள்னு வரும். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம பட விளக்கப்படமும் வரைஞ்சி காமிக்கணும். நான் வரைஞ்சிருக்கேன் பார்க்கலாம். இங்கே மீனை பற்றி சொல்லியிருக்கனால நான் மீனையே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் இங்கே வந்து பெயர்கள் நீலா, மாலா, கலா, பாலான்னு எழுதியிருக்கேன். அடுத்து மீன்களோட எண்ணிக்கை, இங்கே வந்து நான் ஒரு மீனுக்கு வந்து 4 மீன்கள்னு கொடுக்குறேன். ஓகேவா?
நீலா எவ்வளோ மீன் வச்சுருக்கானா, 16 மீன் வச்சுருக்கா. அப்போ நன்னாங்கு 16, 4 மீன் போடணும். மாலா வந்து 20 மீன் வச்சுருக்கா, ஐநாங்கு 20, 5 மீன் போடணும். 4, 8, 12, 16, 20. கலா வந்து 12 மீன் வச்சுருக்கனால 3, 12, 3 மீன் போட்டுக்கணும். பாலா வந்து 24 மீன் வச்சுருக்கனால 6, 4, 24, 6 மீன்கள் போடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ்க்கான டேர்ம் 1 ஃபுல் லெசன் முடிஞ்சிருச்சு, ஃபுல் புக்கு முடிஞ்சிருச்சு. தமிழுக்கும் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், இங்கிலீஷ்க்கும் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். பார்க்காதவங்க பாருங்கள், 5th ஸ்டாண்டர்டுக்கு தான் இது வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் வந்து தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கு மேக்ஸுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சயின்ஸுக்கும் சோசியல் சயின்ஸுக்கும் ஒன்று ஒரு லெசன் பாக்கி இருக்குது. என்னோடய வீடியோஸை என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.